Phan Minh CD. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு பக்கவாதம் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன என அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவானது உச்சநீதிமன்ற நீதிபதி வீலாயின் திரிவேதி தலைமையிலான அமர்வில் விசாரணை செய்தது. அப்பொழுது செந்தில் பாலாஜி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் முதல் ரோகத்தி ஆஜராகி வாதிட்டார். அவர் செந்தில் பாலாஜி உடல்நிலை தொடர்பாக ஓமந்துரார் கண்ணுக்கு மருத்துவமனை அளித்த மருத்துவ அறிக்கைகளை தாக்கல் செய்து அதன் அடிப்படையில் வாதிட்டார். குறிப்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு பக்கவாதம் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவித்தார். மேலும் இதயம் மூளை நரம்பு சம்பந்தமான நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் எனவும் வாதிட்டார். மருத்துவமனையில் வைத்துதான் இதற்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதால் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு மருத்துவ காரணங்கள் அடிப்படையில் ஜாமீன் வழங்க வேண்டும் என மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோஹத்தி அமைச்சர் செந்தில் பாலாஜி சார்பாக உச்சநீதிமன்றத்தில் வாதங்களை முன்வைத்தார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.